वेलकम टू फ्लैट चैलेंजर्स यूट्यूब चैनल आराम पुत्तमिल स्वामी विवेकानंदर स्वामी विवेकानंदर अवर्गल वेदांत तत्वत्तिन मिक सेल्वाक्कु मिक्क आन्मीक तलैवर्गलिल ओरुवराग तलैसिरंदु विलंगुबवर विवेकानंदर रामकृष्ण परमहंसरिन तलैमै सीडर आवार इवर श्री रामकृष्णर मडम रामकृष्ण मिशन पोन्ट्र अमैप्पुगळैयुम निरुवियवर இவர் ஏழை மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் உதவியற்றோர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் நலனுக்காகவும் நாட்டிற்காகவும் தனது வாழ்க்கையை அர்ப்பணித்தார். தியாகத்தின் அவதாரமாகவே திகழ்ந்தார். இந்தியர்களிடையே ஆர்வத்தை தூண்டும் விதமாக தன்னம்பிக்கை என்னும் விதையையும் விதைத்தார். விவேகானந்தரின் பிறப்பு. சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கல்கத்தாவில் ஜனவரி 12 1863 விஸ்வநாத் தத்தா என்பவருக்கும் புவனேஸ்வரி தேவிக்கும் மகனாக பிறந்தார். இவரது இயற்பெயர் நரேந்திரநாத் தத்தா. இவர் ஒரு துறவியாக மாறிய போது தனது இயற்பெயரை சுவாமி விவேகானந்தர் என்று மாற்றிக்கொண்டார். விவேகானந்தரின் குழந்தை பருவம். விவேகானந்தர் அவர்கள் குழந்தை பருவத்தில் மிகவும் கலகலப்பாகவும் குறும்புத்தனமாகவும் இருந்தார். இவர் படிப்பு மற்றும் விளையாட்டுகளில் மிக சிறந்து விளங்கினார். இவர் மிகச் சிறிய வயதிலேயே வாய்மொழி கல்வி, இசைக்கருவிகள் வாசிப்பது மற்றும் தியானம் ஆகியவற்றை கற்றுக்கொண்டார். உயர்கல்வியும் ஆன்மீக ஈடுபாடும். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் 1879 மெட்ரிக் பள்ளி படிப்பை முடித்தார். கல்கத்தாவில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் சேர்ந்தார். ஓர் ஆண்டிற்கு பிறகு கல்கத்தாவில் உள்ள ஸ்காட்டிஷ் சர்ச் கல்லூரியில் சேர்ந்து தத்துவ பாடத்தை படித்தார். மேலும் அவர் மேற்கிய தத்துவங்களையும் தருக்கவியலையும் ஐரோப்பிய நாடுகளின் வரலாற்றையும் படித்தார். கடவுள் இருப்பது பற்றி தொடர்பான சந்தேகங்கள் அவரது மனதில் எழத் தொடங்கியது. இந்த நேரத்தில் தட்சிணேஸ்வர ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் பற்றி சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு தெரிய வந்தது. ஸ்ரீ ராமகிருஷ்ணன் அவர்கள் காளியம்மன் கோவிலில் பூசாரியாக இருந்தார். விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணரிடம் கடவுளை பார்த்திருக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு ராமகிருஷ்ணர் அவர்கள், ஆம், நான் உன்னை இங்கே பார்ப்பது போல் இன்னும் தெளிவாக கடவுளை பார்த்திருக்கிறேன் என்றார். இது சுவாமி விவேகானந்தர் அவர்களுக்கு அதிர்ச்சியாகவும் புதிராகவும் இருந்தது. ஆனால் அவருக்கு கிடைத்த அனுபவம் தான் அவரை இந்த மாதிரி பேச வைக்குது அப்படிங்கறத விவேகானந்தர் உணர்ந்தாரு. இந்த நிகழ்வு விவேகானந்தர் அவர்கள் ராமகிருஷ்ணரை அடிக்கடி சந்திக்க காரணமா அமைந்தது. சுவாமி விவேகானந்தர் எதையும் எளிதில் நம்பிவிட மாட்டாரு. ஒரு சோதனை செஞ்சு பார்த்து தான் ஏத்துக்குவாராம். அதனால ராமகிருஷ்ண பரமஹம்சரை உடனே அவரால் குருவா ஏத்துக்க முடியல. அதனால ராமகிருஷ்ணரை ஒரு சோதனை செஞ்சு பார்க்கணும்னு விவேகானந்தர் நினைச்சாரு. அப்ப ராமகிருஷ்ணர் அவர்கள் சொன்னது இவருக்கு ஞாபகம் வந்துச்சான். என்ன சொன்னார்னா, ஒருவர் கடவுளை உணர வேண்டும் என்றால் பணம், பெண்ணு, இது மேல இருக்கிற ஆசையெல்லாம் விட்டு கொடுத்துடணும் அப்படின்னு ராமகிருஷ்ணர் சொல்லியிருந்தாராம். அதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு ராமகிருஷ்ணரோட தலையணைக்கடியில 1 ரூபாயை மறைச்சு வச்சிட்டாராம் விவேகானந்தர். இப்ப ராமகிருஷ்ணர் வந்து படுத்த உடனே அவருக்கு அப்படியே தேள் கடிக்கிற மாதிரி இருந்துச்சான். உடனே மெத்த தலகனே எல்லாம் எடுத்து உதறி பார்த்தாராம். அப்ப அந்த 1 ரூபா நாணயம் கீழே விழுந்ததை பார்த்துட்டாராம். ஓ, இது வந்து விவேகானந்தர் வேலை தான் அப்படிங்கறது ராமகிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருச்சான். அன்று முதல் விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை குருவா ஏத்துக்கிட்டு வேதாந்தத்துல 5 ஆண்டுகள் அவரின் கீழே பயிற்சி மேற்கொண்டார். 1890 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் ஒரு நீண்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு. அவர் வந்து மன்னருடைய அரண்மனைகளையும் ஏழைகள் குடிசைகளையும் தங்கினாரு. இந்தியாவின் பல்வேறு பகுதியில் வாழ்ற மக்களுடைய கலாச்சாரங்கள், அந்த மக்கள்கிட்ட நெருங்கிய தொடர்பு, இதெல்லாம் விவேகானந்தருக்கு ஏற்பட்டது. சமுதாயத்தின் ஏற்றத்தாழ்வு, சாதி கொடுமை எல்லாமே கவனிச்சாரு. இந்தியாவின் தென்கோடி மொழியில் உள்ள கன்னியாகுமரிக்கு டிசம்பர் 24 1892 சென்றடைஞ்சாரு. அங்க கடல்ல கொஞ்ச தூரம் நீந்தி போயிட்டு ஒரு பாறை மேல அமர்ந்து 3 நாள் தியானம் செஞ்சாரு. அந்த தியானத்தின் பலனாக இந்தியாவோட எதிர்காலமே அவருக்கு தெரிஞ்சுதான். அந்த பாறையில தான் இப்பொழுது விவேகானந்தர் சிலைய வச்சிருக்காங்க. 1893 சுவாமி விவேகானந்தர் அவர்கள் சிகாகோ உலக மதங்களின் மாநாட்டில் கலந்துகிறதுக்கு அமெரிக்கா போனாரு.
அங்கு மேடையில் அவரது உரையினை தொடங்குவதற்கு முன்பு அமெரிக்காவின் சகோதர சகோதரிகளே என்று அவர் உபயோகித்த புகழ்பெற்ற வார்த்தைகளுக்காக காட்டு கரவொளி பெற்றார். மேலே நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இந்தியாவுக்கு திரும்பிய சுவாமி விவேகானந்தர் கல்கத்தா அருகில் வேலூரில் அவரால் நிறுவப்பட்ட ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் ஜூலை 4 1902 அன்று மறைந்தார். நன்றி.